வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோல பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்ப தேவையான பொருட்களை பார்க்கலாமா? பாசிப்பருப்பு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, மிளகு, சீரகம், உப்பு, கல்லுப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய், பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகாய் தூள். ஒரு கடாயில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதி வந்ததும் பாசி பருப்பை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி அதை 1 கப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது ஊற வைக்க வேண்டாம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஆறு பூண்டையும் சேர்த்துக்கலாம். பத்து சின்ன வெங்காயம், மூணு தக்காளி, மூணு பச்சை மிளகாய். அதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி மேலே நல்லா தேங்கி நிற்கும். அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நாம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். மேலே தேங்கி இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாசி பருப்பை நல்லா கடைய போகிறோம். ஒரு மத்து வச்சு நல்லா அதை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த சாம்பாரை நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இதில் அப்படியே நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். பருப்பை நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நாம் தாளிப்பு இதில் சேர்க்கும்போது நீங்கள் அந்த பருப்பு தண்ணியும் திருப்பி இதில் சேர்த்து கொதிக்க வச்சுருங்க மறக்காமல். இப்போ இன்னொரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் கடலை பருப்பு, 4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க.
தேவையான அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதை நம்ம நம்மளோட கடைஞ்ச பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை நம்ம இப்போ சிம்லேயே வச்சு கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் சிம்லேயே வேக வச்சு அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க.